மனதை மயக்கும் மாலை பொழுது மகாகுருவின் சன்னதியில் வானவர்கள் பூமாரி பொழிவது போன்று லேசான இளம் தென்றல் காற்றோடு வரும் அழகான மழை துளிகள். இன்று வைகாசி பௌர்ணமி விழா. மகாகுருவின் சன்னதியில் எழுந்து அருளியிருக்கும் ஆதிசிம்ம யோக வராகி மகா மாதாவிற்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். மகா மாதாவின் திருப்பூஜையை பார்ப்பதற்கு அந்த பௌர்ணமி நிலவே இந்த பூமிக்கு வந்துவிட்டதோ என்று எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு பௌர்ணமி நிலவின் முழு குழுமையும் அந்த ஆதி பீடத்திலே மக்கள் அனைவரும் ஆதி சிம்ம யோக வராகி மகா மாதாவின் சன்னதிக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். இன்னும் ஒரு சில நொடிகளில் அந்த மகா மாதாவிற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறப் போகின்றது. உலகத்தையே கட்டி காக்கும் பரம்பொருளான பிரபஞ்சத்தையே படைத்து பிரபஞ்சத்தையே காத்து ரட்சிக்கும் பரம்பொருள் பிரபஞ்ச நாயகியான புவனேஸ்வரி மகா மாதாவின் இருப்பிடமான சிந்தாமணி கிரகம் எனும் ஸ்ரீசக்கர மகாமேரு கோபுரம் கம்பீரமாக எல்லோரையும் வரவேற்கிறது. அந்த சிந்தாமணி கிரகத்தில் நடுவில் இருக்கும் பிந்துஸ்தானத்திலே இருக்கும் மகா பத்ம அடவி ஸ்தலத்தில் வீட்டிற்கும் அந்த மகா மாதாவான புவனேஸ்வரி மகா மாதாவின் சேனாதிபதியாக மகா சேனாதிபதியாக சகல அஸ்திரதாரிணியாக பொன் நிறத்திலே பொற்றாமரையிலே தங்க தூண்கள் நிறைந்த மண்டபத்திலே தாய்க்கு அருகில் 100,000 அகோர சேனைகளின் படைத்தளபதியாக வீட்டிற்கும் அந்த மகா வராகி மகா மாதாவின் சன்னதியில் சிறப்பு அபிஷேகங்கள் இதோ ஆரம்பமாகிவிட்டன. மலர்கள் தூவி தாயை பூஜிக்க பார்த்தவர்கள் மிரளும்படி கம்பீரமான சிம்ம வாகனத்திலே பத்மாசனமிட்டு எதிரிகளை அழிப்பதற்காகவும் தீய சக்திகளை வேரறுப்பதற்காகவும் இரு கைகளிலும் பாசமும் அங்குசமும் தாங்கி தன்னை நம்பியவர்களுக்கு ஞானத்தையும் மோட்சத்தையும் அளிப்பதற்காக அபய வரதகரங்களிலே வேதமும் ருத்ராட்ச மாலையும் தாங்கி சிம்மத்தின் மேல் கம்பீரமாக பத்மாசனமிட்டு கேசரி முத்திரையோடு யோக நிலையிலே வீற்றிருக்கும் மிகப்பெரும் மகா மாதாவின் ஆதி பீடம் இங்கு உள்ளது. அந்த மாதாவிற்கு எப்பிறப்பில் நான் எவ்வளவு புண்ணியங்கள் செய்தோமோ தெரியாது. இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு அளித்த அந்த மகா மாதாவிற்கு இதோ சங்கு பாலாபிஷேகம் நடக்கிறது. வலம்புரி சங்கால் பாலாபிஷேகம் பார்ப்பவர்களுக்கு எத்தனை பிறவிகள் எந்த பாவங்கள் இருந்தாலும் தீர்ந்துவிடும். அந்த மகாதேவியின் அருள் இல்லாமல் சித்தர் நிலை அடைவதோ ஞான நிலை அடைவதோ இயலாத ஒன்று. இதோ அந்த மந்திர தந்திர யந்திர தாரிணிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. இந்த அபிஷேகத்திற்காக யோக சமாஜ நிர்வாகம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. ஈரோடு மாவட்டம் நம்பியூருக்கு அருகில் மேட்டுக்கடை எனுமிடத்திலே மகா அவதார் பாபாஜி மகாராஜ் அவர்கள் தங்கி தவம் இயற்றிய யோக பீடம் உள்ளது. இந்த யோக பீடத்திலே எழுந்தருளியிருக்கும் ஆதி சிம்ம யோகவராகி மகா மாதாவிற்குத்தான் இந்த வைகாசி பௌர்ணமி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. பஞ்சபூதங்களையும் அடக்கியாளும் சக்தி படைத்தவளுக்கு இதோ பஞ்சாமிர்த அபிஷேகம். காண கோடி கண்கள் வேண்டும், அவ்வளவு ஒரு அற்புதம். அந்த மகாபத்ம அடவிஸ்தலம் என்று கூறக்கூடிய சிந்தாமணி கிரகமே இப்பூமிக்கு வந்துவிட்டதோ என்று எல்லோரும்
வியக்கும் ஆனந்தத்தின் எல்லைக்கு அடையும். அவ்விடமே இந்த மகாகுருவின் பீடமாகும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இவ்வீடத்திலே இந்த மகா மாதாவிற்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. இதோ தேனமுத நாயகிக்கு தேனாலே அபிஷேகம். எல்லோருக்கும் இனிய வாழ்வை தருவதற்காக இனிய கரும்பு சர்க்கரையில் அபிஷேகம். இந்த அபிஷேக ஆராதனைகள் எங்கும் காண முடியாதபடி வராகி மகாமாதாவின் சன்னதியில் ஏராளமான பக்தர்கள் நின்று கண்டு களிக்க மாதாவின் அருள் ஆசியை பெற்று எல்லோரும் இப்பிறவியடைந்த புண்ணியத்தை அடைந்து கொண்டிருக்கின்றனர். இந்த ஆதிசிம்ம யோகவராகி மகாமாதாவின் பீடத்தில் 21 நெய் தீபங்கள் ஏற்றி 21 முறை தாயை வலம் வந்தாலே போதும். எவ்வளவு பெரிய தீய சக்திகளாக இருந்தாலும் நம்மை அருகில் கூட அண்டாது ஓடிவிடும் என்று சாஸ்வதமான சாநித்தியமான உண்மையை இங்கு வரும் அத்தனை பக்தர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். இடிமின்னல் பூகம்பம் எதுவரினும் உன் இரு விழியனை காக்குமே, கடிய விஷ தேள்பாம்பு மிருகங்கள் யாவும் உன் கண்களை கண்டஞ்சுமே, கொடிய துன்பங்களும் காலபயம் என்றாலும் காதவழிதான் ஓடுமே, மடியும் உன் என் மடமை நீக்கும் ஒரு ஞானமே மாதேவி வாராகியே என்று வராகி மகாமாதாவின் திருப்பாத கமலங்களில் கண்ணீரால் அர்ச்சனை செய்தபடி பக்தர்கள் புடைசூழ இதோ அற்புதமாக அபிஷேக ஆராதனைகள் முடிந்தன. பஞ்சம்யை நமகவோம் தண்டநாதாயை நமகவோம் சங்கேதாயை நமகவோம் சமயேத்வர்யை நமகவோம் சமய சங்கேதாயை நமகவோம் வராகியை நமகவோம் போதரிண்யை நமகவோம் சிவாயை நமகவோம் வார்த்தாள்யை நமகவோம் மக சேனாயை நமகவோம் ஆக்ஞா சக்ரேத்வர்யை நமகவோம் அரிக்னியை நமகவோம் வராகியை நமகவோம் வாமன்யை நமகவோம் வாமாயை நமகவோம் பகலாயை நமகவோம் வாஸ்வியை நமகவோம் வசவே நமகவோம் வைதேஹ்யை நமகவோம் வீரசுவே நமகவோம் பாலாயை நமகவோம் வரதாயை நமகவோம் விஷ்ணுவல்லபாயை நமகவோம் வந்திதாயை நமகவோம் வசுதாயை நமகவோம் பக்ஷியாயை நமகவோம் வியாந்தஸ்யாயை நமகவோம் வஞ்சின்யை நமகவோம் பலாயை நமகவோம் வசுந்தராயை நமகவோம் வீதிஹோத்ராயை நமகவோம் வீதராகாயை நமகவோம் விகாயஸ்யை நமகவோம் கர்வாயை நமகவோம் கனிப்ரியாயை நமகவோம் காவ்யாயை நமகவோம் கமலாயை நமகவோம் காஞ்சன்யை நமகவோம் ரமாயை நமகவோம் தூம்ராயை நமகவோம் கபாலின்யை நமகவோம் வாமாயை நமகவோம் குருகுல்யாயை நமகவோம் கலாவத்யை நமகவோம் யாம்யாயை நமகவோம் ஆக்னேயை நமகவோம் தராயை நமகவோம் தன்யாயை நமகவோம் தர்மின்யை நமகவோம் தியானின்யை நமகவோம் த்ருவாயை நமகவோம் த்ரித்யை நமகவோம் லக்ஷ்மியை நமகவோம் ஜயாயை நமகவோம் துஷ்டியை நமகவோம் சகத்யை நமகவோம் மேதாயை நமகவோம் தபஸ்வினை நமகவோம் வேதாயை நமகவோம் வேத ரூபாயை நமகவோம் ஜயாயை நமகவோம் கிருத்யை நமகவோம்
காந்தாயை நமகவோம், சுவாஹாயை நமகவோம், சாந்தியை நமகவோம், தமாயை நமகவோம், ரத்தியை நமகவோம், வஜ்ஜாயை நமகவோம், மத்தியை நமகவோம், ஸ்மிருதயை நமகவோம், நித்ராயை நமகவோம், ஓம் தந்த்ராயை நமகவோம், ரத்தியை நமகவோம். முழு மதி ஒளியை மிஞ்சும் அந்த மகாமாதாவின் வெள்ளிக்கவச முக ஒளியை கண்டு அனைவரும் வணங்கி அவள் அருள் ஆசியை பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.